வணக்கம் நேர்களே, கடவுள் அருள் டிவி நேருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 25ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னா, ஸோ எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பார்ப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த லக்னங்கிறது வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து மகர லக்னம் விருச்சிக ராசினா, மகர ராசிக்கான பலன்கள் பார்க்கும்போது ரொம்ப துல்லியமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களது தசா புத்தி அந்தரங்களை கையில் நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, பார்க்க மறந்துடாதீங்க. மீனராசி, ஸோ மீனராசிக்கு வந்து உங்களது ராசியாதி குரு ரெண்டில் இருக்கும்போது நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் 10ஆம் அதிபதியாக இருக்கிறனால வியாபாரத்திலையும் வந்து நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ 12ஆம் அதிபதியான சனி வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்திற்காக நிறைய செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய வருதுங்க. ஸோ ஆனால் என்னென்னா குடும்பத்துக்கு தானே செய்கிறோம், ஸோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதே நேரத்தில் வந்து குரு வந்து சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது குடும்பத்திற்கு வந்து தேவையில்லாத ஒரு பெண்களால் வந்து ஒரு மனஸ்தாபங்கள் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். காரணம், மீன ராசிக்கு வந்து 3-8ஆம் அதிபதியான சுக்கரனுடைய சாரத்தில் குரு போகும்போது குடும்பத்தில் பெண்களால் வந்து சின்ன சின்ன சண்டைகளோ சச்சரவுகளோ வருவதற்கான வாய்ப்புகள்னால கொஞ்சம் நியூட்ரலாக எடுத்துன்னு போயிடணும். ஏன்னா நம்மளாம் வந்து இதில் வந்து நரசிம்மராவன் ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துருந்தீங்களா அந்த பிரச்சனையை வந்து தூக்கி ஓர வச்சுட்டு போய் வேறு வேலையை பார்த்துருவார். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனையோட வீரியம் கம்மியாகி அப்படியே புஷுன்னு போயிடும். ஒரு சோடாங்கிறது வந்து உடச்சோன்னு புஷுன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனை இருக்குது, அந்த சோடாவோட கேஸ் போக போக கடைசியில் பச்சை தண்ணி ஆயிருங்கிற மாதிரி தான். ஒரு பிரச்சனையை வந்து வந்துச்சுன்னா உடனே ரியாக்ட் ஆகாமல் அது என்னங்கிறத வந்து யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டு போனீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னு வைங்க அந்த பிரச்சனை இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். அதுக்கப்புறம் இதுவா அப்புறம் பார்த்துக்கலான்னு நீங்களே வந்து பக்குவப்பட்டுருங்க. அதனால் வந்து ஒரு எமோஷனோ டென்ஷனோ ஆகணும்னா முதல்ல வந்து ஒரு 10 நிமிஷம் தள்ளி போடுங்களா, ஒரு 2 மணி நேரம் தள்ளி போடுங்க, அந்த கோப தாபங்கள்லாம் போய் ஃப்ரீ ஆகிடுவீங்கிறதான் உண்மையான விஷயம். ஸோ இதை வந்து கடைப்பிடிங்க. ஏன்னா வந்து யாராக இருக்கலாம், மீன லக்னமாக இருந்து குரு தேசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் வரும், பிடிவாதம் அதிகமாக இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கரன் 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் வந்து ஒரு சின்ன ஒரு டென்ஷன் இருக்கும். அதே நேரத்தில் வந்து வேலையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு நபர்களால் வந்து நமக்கு வந்து பின்னாடி ஏதாச்சும் குழி பறிக்கிறானுங்களோ, பின்னாடி நம்மளை பற்றி ஏதாச்சும் காசிப்பு, நம்மளை பற்றி எதை கிண்டல் பண்ணுறாங்களோங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஐயோ இப்படி நம்மளை வந்து தப்பாக நினைக்கிறாங்களோ ஒரு விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா வந்து அது வந்து நட்சத்திர பரிவர்த்தனை போது நேராக தெரியாது, பின்னாடி கண்டிப்பாக வலை விரிக்கிறாங்கன்றதும் உண்மையான விஷயம், கொஞ்சம் கவனமாக. இதெல்லாம் மாத கிரகங்கள் போது இதெல்லாம் மேட்டர் ஆஃப் ஒரு 1 வீக் 10 டேஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சரியாயிடும். ஸோ அது வந்து பார்த்துருந்துக்குங்க. மற்றபடி 4ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது 4ஆம் அதிபதி அது என்ன ஆகும்னா அது வந்து அந்த அஷ்டமாதிபதியோட தொடர்பு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையை மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவுகளும் வந்து சின்ன சின்ன ஒரு கருத்து பேதங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். காரணம், ஒரு பக்கம் நட்சத்திர பரிவர்த்தனை, ஒரு பக்கம் கிரக பரிவர்த்தனை, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும்போது இன்டர்லிங்கில் எவன் குண்டு எடுத்துகிட்டு எவன் சொல்வ போராடுறதே தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதுவும் தாய் சம்மந்தமான விஷயங்கள், சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக போகிறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவியினோட தேவையில்லாத தர்க்கங்களை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 5ஆம் அதிபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ல் வந்து சுக்கரன் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் மன சங்கடங்களை கொடுக்கும். ஐயோ இந்த பசங்க இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இவங்களுக்கெல்லாம், நம்ம என்ன செஞ்சாலும் இவங்களுக்கு வந்து இப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பெயினை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுகள் டென்ஷன்கள் இருக்குமானால் கண்டிப்பாக வந்து அந்த பரிவர்த்தனை இருக்கும்போது, அது 8ஆம் அதிபதியோட பரிவர்த்தனை இருக்கும்போது கொஞ்சம் வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷனை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 7-6 நாளே வந்து வேலையிலையும் சரி கணவன் மனைவினாலும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா இன்டர்லிங்காகவே வருது, நட்சத்திர பரிவர்த்தனையாக இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பேசும்போதும் பழகும்போதும் ஃபோனில் பேசும்போதும் கூட கொஞ்சம் பர்ஃபெக்டாக கவனமாக பேசுங்க. இல்லைனா வந்து நம்ம வந்து அதுவே வந்து நமக்கு வேணையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் டாக் விட்டுருவாங்க. வெளியில் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போதோ இல்லை வேலையில் இருக்க பக்கத்தில் இருக்க ஒரு ஊழியர்கிட்ட பேசும்போதோ நம்ம ஸ்டாஃப் தானே ஜாலியாக பேசுகிற மேனேஜர் சொட்ட தலையாக இருக்காம்பாரு அப்படி இப்படி ஏதோ கிண்டலாக பேச போய் அவன் போய் போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை தேவையில்லாமல் இன்னொருத்தன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். ஸோ பின்னாடி போட்டு கொடுக்கறதுக்கு ஆல் ரெடியாக இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. மற்றபடி 8ஆம் அதிபதி சுக்கரன் வந்து 5ல் இருக்கும்போது பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. 9ஆம் அதிபதி ஸோ 9ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகள், அப்பாவுடைய விஷயங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம்தான்.
அதுக்கு மட்டுமல்ல பத்தாம் அதிபதி. ஸோ பத்தாம் அதிபதியின் குரு வந்து இரண்டில் இருக்கும் நல்ல லாபங்களை கொடுக்கும். பட் இருந்தாலும் நடைமுறையில் டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போயிட்டு தான் இருக்கும். தொழிலில் என்னடா அது நிம்மதியாக சம்பாதிச்சோம் பேங்க்கில் போட்டோம் ஜாலியாக இருக்கும் இருக்க முடியலங்கிற ஒரு வருத்தம் கண்டிப்பாக இருக்குங்க. எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். 11-12 வக்கரமாக இருக்கும்போது மூத்த சகோதரர் சம்பந்தமான விஷயங்கள் வந்து சின்ன சின்ன பிடிவாதங்களை விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குன்னா இறைவனை வழிபாடு பண்ணுங்கள். மனதார பிரார்த்தனை பண்ணும் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி வந்து பார்த்துன்னு இருக்க முடியுமா? டெய்லி வந்து நல்லது கெட்டதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது அப்படின்னு சில பேர் இது பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணமாக சொல்லணும்னா நான் வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன். அது ஒரு குருநாதர் ஸோ மகாதேவர் ஐயர்னு சொல்லிட்டு அவர் வந்து யாருன்னா ஒரு பிரசன்னத்தில் வந்து ஒரு பெரிய ஆளுங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு கோயில் பிரசன்னா ஒரு 25 லட்சம் ரூபா 20 லட்சம் ரூபா 10 லட்சம் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுற ஒரு பெரிய ஆள். ஸோ நீங்கள் போய் கூகுளில் போய் அடிச்சு பாருங்கள் மகாதேவர் ஐயர்னு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இருக்கிறவர் தான். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட நாங்கள் கிளாஸ் படித்தோம். ஸோ அது வந்து பிரசன்னம். பிரசன்னம்ங்கிறது வந்து நீங்கள் வர நேரத்தில் வச்சு ஒரு ஹாரோஸ்கோப் போட்டு அந்த பிரச்சனைக்கான வீடியோக்கள் எப்படி இருக்கும் என்ன இருக்குங்கிறது, அதுவும் கோயில் பிரசன்னம் போது அந்த விக்கிரகத்துலேருந்து அந்த கோயில் அமைப்புலேருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அது வந்து பார்த்திங்கன்னா அது கோயிலில் வந்து அவ்வளோ பெரிய கோலம் போடுவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய கோலம் போட்டு அதை பெரிய பண்ணி அது பண்ணுறதுக்கான பூ அதெல்லாம் வந்து நிறைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் இருக்கிற ஒரு பெரிய விஷயம்னு வச்சுப்போமே. ஸோ இறைவனை அங்கே ஆவாகனப்படுத்தி இறைவனை அங்கே வர வச்சு அங்கே ஒரு பிரசன்னம் பண்ணுறது தான் அந்த கோயில் பிரசன்னங்கிறது. ஸோ ரொம்ப பயங்கரமாக பண்ணுவாங்க. இதில் வந்து என்னோடய குருநாதர் ஜிகேவும் வந்து பெரிய அளவில் அவரும் நிறைய பண்ணுவார். ஸோ மகாதேவர் ஐயருடைய கிளாஸ் நாம் அட்டன் பண்ணும்போது நம்ம கிடைச்ச ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் வந்து ஒரு 3 நாள் அந்த கிளாஸ் இருந்தது. ஸோ அவர் வந்து இந்த சாமியை வந்து எப்படி வழிபாடு பண்ணணும், எப்படி அந்த கிரகத்தை வந்து அந்த கொண்டு வரணும், அந்த பூஜை பண்ணி எப்படி கொண்டு வந்து அந்த பிரசன்னம் போட்டு பண்ணுவாங்க, அந்த பிரசன்ன லக்னம் எடுப்பாங்க, அதே நேரத்தில் ஒரு குழந்தையை வச்சு ஒரு கோல்டு காயின் கொடுத்து ஒரு கட்டத்தில் வைக்க சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு அவங்க வந்து ஒரு பலன் சொல்கிறது தான் வந்து அந்த கோயில் பிரசன்னங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட நம்ம படித்தோம். ஒரு 3 நாட்கள் படித்ததுக்கப்புறம் அவர் கடைசியாக வந்து பேசும்போது சொன்னார், நான் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு 78-79 வயது இருக்கும்னு வச்சுப்போமே, ரொம்ப வயதானால் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரிஸ்காக பக்காவாக பேசுவார். ஸோ அவர் வந்து என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து இத்தனை வயசு ஆகுது பட் நான் வந்து ஜாதக நோட்டை தொட்டே கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 ஆண்டுகள் ஆகுது அப்படின்னாரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷாக், ஏன்னா ஒரு ஜோதிடராக இருந்து தன்னுடைய ஜாதகத்தை பார்க்கல அப்படின்னும் போதே நமக்கு வந்து ஒரு இதாக என்ன சார் அப்படிங்கும்போது, நான் வந்து காலையில் எழுந்திப்பேன், காலையில் வந்து 3-3.5 மணிக்கு எழுந்திருப்பேன், எழுந்து என்னுடைய குலதெய்வம் என்னோட இஷ்ட தெய்வம் எல்லாத்தையுமே நான் பூஜை பண்ணிடுவேன். ஸோ அது பூஜை பண்ணி எனது இறைவன்கிட்ட என்னை நான் அர்ப்பணிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி அர்ப்பணித்தனால எனக்கு வந்து எப்பேற்பட்ட பிரச்சனை, என்னோட வாழ்நாளில் வந்து 40 ஆண்டுகளில் வந்து எத்தனையோ ஏழரை சனி வந்திருக்கு, ஜென்மகுரு வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு, பட் இருந்தாலும் எனக்கு வந்து எதுவுமே வந்து என்னை வந்து எதுவுமே டச் பண்ணதில்லை. ஸோ ஏன்னா இறைவன் என்னோட இருக்கிறத நான் ஃபீல் பண்ணி டெய்லி பூஜை பண்ணுறதுனால எதுவுமே என்னை வந்து டச் பண்ணதில்லை, நான் 40 ஆண்டுகள் ஆச்சுன்னு சொன்னார். ஸோ எல்லோருக்குமே சொல்கிறது என்னென்னா, ஜாதகம் ஜோசியம் எல்லாம் பாருங்கள், ஏதோ நல்ல விஷயத்துக்கு பார்த்துக்கலாம், ஏதோ நமக்கு வந்து ஒரு மன ஆறுதலுக்காக ஏதோ ஒரு விஷயம் நடக்க போதா, என்ன எப்படி தீர்வு கிடைக்குங்கிறதுக்காக ஜோசியம் பார்க்கலாம், தப்பு இல்லை. பட் அதே நேரத்தில் டெய்லி நம்ம வந்து ஒரு இறைவனை நோக்கி ஒரு பிரார்த்தனை மனதார அந்த பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இறைவன் நம்மளோட ஒன்றுவார். நீங்கள் வந்து அது என்ன தெய்வமாக இருக்கலாம், உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம், உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், எதை வேணாலும், ஆனால் உட்காந்து ஆராதையும் அது எப்படி வேணால் வைக்கலாம். அது வந்து அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் அம்மாவை பார்க்கலாம், அப்பாவை பார்க்கலாம், நண்பனாக பார்க்கலாம், எப்படி வேணால் உருவகப்படுத்தி உங்களுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் லைஃப்பில் நடக்கிற மேஜிக்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கேட்குறது புரியுது, நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு அதில் அனுபவம் இருக்குது. இறைவன் பேசுவார். ஸோ இறைவன் எப்படி பேசுவார்னா, உங்களுக்கு வந்து வெளியிலேருந்து என்ன சொல்கிறது, அப்படியே வந்து டொம்னு குதிப்பார், அப்படியே சாமி வந்து நிற்பார்னா அப்படிலாம் கிடையாது. உணர்வு பூர்வமாக உங்களால் உணர முடியும். இப்போ இறைவன் வந்து எப்படின்னா, நீங்கள் கண் மூடி அந்த பிரார்த்தனை பண்ணும்போது அந்த இறைவன் ஒரு சம் ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ எப்படி கிடைக்கும்னா, சம்டைம் வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு போது டிவியில் வந்து ஒரு விஷயம் வரும், அது நிமித்தம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ யாரோ ஒரு நண்பர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், எல்லாமே மேஜிக் மாதிரி நடக்கும். உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் வந்து மேஜிக்காக நடக்கிறத வந்து நீங்கள் உணர முடியுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அப்படி தான் நடக்குமே ஒழிய திடீர்னு இறைவன் வந்து அப்படியே உட்காருவார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது, பட் உணரலாம். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த தெய்வீக ஃபீலை உங்களால் உணர முடியும். டெய்லி வந்து ஒரே இடத்துல வந்து ஒரு அமைதியான இடத்துல வந்து அந்த பிரார்த்தனை பண்ணும்போது இறைவன் வந்து அப்படி உட்காரத வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். மனம் முழுக நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அந்த மனசு ஃபுல்லாக இல்லை, உடம்பு ஃபுல்லாகவே இறைவன் இறங்க அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் செய்கிற ஒரு பெரிய தப்பான விஷயம் என்னென்னா,
நான் இதை செஞ்சால் எனக்கு இது கிடைக்குமா, இது செஞ்சால் இது கிடைக்குமான்னு கேட்குறேங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. சாமிக்கிட்ட போயிட்டு நம்ம வரவு செலவோ வியாபாரமோ பண்ணலை. இறைவனோட வந்து ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருப்போம். அப்பா அம்மா கிட்டே வந்து எதாவது எதிர்பார்க்குறோமா, இல்லை ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பழகிறோம் அவன்கிட்ட எதாவது எதிர்பார்க்குறோம், எதுவுமே எதிர்பார்க்குறோம். ஹாப்பியாக இருக்கிறது தான் லைஃபு. ஸோ அதனால் வந்து இறைவனோட ஒன்றுங்கள் சிறப்பான வாழ்க்கை ஒரு பிரார்த்தனையினால் கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.